மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இயற்கை மொழி பகுப்பாய்வு குறித்து ஒரு அமர்வு. இந்த வளங்களை படைக்கவிருப்பவர் முனைவர் சுபலலிதா அவர்கள். இவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் முனைவர் ரஞ்சினி பார்த்தசாரதி அவர்களிடம் 2014 முனைவர் பட்டம் பெற்றார். தற்போது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் கணினித்துறையில் இணை பேராசிரியராக உள்ளார். நேரத்தை தாழ்த்தாமல் இயற்கை மொழி பகுப்பு குறித்த அமர்வினை வழங்கிட முனைவர் சுபலலிதா அவர்களை அன்போடு அழைக்கிறார். அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் சுபலலிதா. இன்று நான் இயற்கை மொழி ஆய்வுகள், நான் செய்து கொண்டிருக்கும் ஆய்வுகள் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னோட பிரசன்டேஷனை நான் ஷேர் செய்கிறேன். ஸ்லைட்ஸ் தெரிகிறதா ஐயா? தெரியாது, தெரியும். சோ இயற்கை மொழி, ஏற்கனவே மலைக்கண்ணன் அவர்கள் நிறைய இதை பற்றி பேசிவிட்டார்கள். இயற்கை மொழி என்பது லைக் மனிதர்கள் நாம் பேசும் மொழி. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது என்எல்பி என்று கூறுவோம். இந்த துறையின் நோக்கம் என்னவெனில், நாம் மனிதர்களுடன் உரையாடுகிற வரையில், நாம் எப்படி மனிதர்களிடம் நம் மொழி மூலமாக உரையாடுகிறோமோ அதே முறையில் கணினியிடம் கூட நாம உரையாட வேண்டும். சோ அதுக்கான வேலைகள் எப்படி செய்ய வேண்டும், ஒரு கணினிக்கு எப்படி மனிதர்களுடைய மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த துறையின் நோக்கமாகும். இது கணினி துறையில் ஒரு துறையாகும். சோ அது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்று கூறுவோம். கணினியை பொறுத்தவரை மெஷின் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் கணினிக்கு தெரியும். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் கணினி மொழி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சோ கணினியிடம் ஆனால் நாம் தினசரி நம்மளுடைய வேலைகளுக்காக உரையாட வேண்டி இருக்கிறது. நாம் கூகுள் சர்ச் செய்கிறோம், அதில் நமக்கு வேண்டிய வலைப்பக்கங்களை தேடுகிறோம், அதில் எழுத்து மூலமாகவும் தேடுகிறோம், நம்மளுடைய வாய்ஸ் மூலமாகவும் பேச்சு அதுவும் மூலமாகவும் தேடுகிறோம். சோ இதற்கு நாம் எப்பொழுதும் கணினி மொழியை தெரிந்திருக்க முடியாது. எப்படி வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பேசுவதை புரிந்து கொள்கிறோமோ அதே வகையில் கணினியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் துறையின் நோக்கமாகும். இது மொழியியல் துறையிலிருந்து எமர்ஜான ஒரு துறையாகும். இது 50 மேல் இருக்கும் ஒரு துறை. அப்படி பார்த்தோமே எனில் இந்த மாநாட்டில் கூறப்பட்டுள்ள அனைத்து கருவிகளுமே என்எல்பி சார்ந்தது என்பது கூறுவதில் மிகையாகாது. இந்த செயலிகளை, அப்ளிகேஷன்களை நாம் தினசரி வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வேர்ட் ப்ராசஸர், நான் குறிப்பிடுவது எம்எஸ் வேர்ட் ப்ராசஸர் நாம் பயன்படுத்துவது, அதுவும் நம்மளுடைய வாக்கியங்களை சரிபார்க்கிறது, நம்மளுடைய கிராமர் கரெக்ஷன் செய்கிறது. இமெயில், நாம் ஜிமெயில் மூலம் நாம் மின்னஞ்சல் அனுப்பும் பொழுது நம்மளுடைய மின்னஞ்சல், நம்மளுடைய வார்த்தைகள் ஸ்பெல் செக்கிங் பண்ணப்படுகிறது, செய்யப்படுகிறது. நம்மளுடைய வாக்கியங்கள் இலக்கண பிழை இல்லாமல் இருக்கிறதா என்பதை அறிகிறது. இதுவும் ஒரு என்எல்பி அப்ளிகேஷனே ஆகும். எஸ்எம்எஸ், போன் மூலம் நாம் அனுப்பிடும் குறுஞ்செய்தி, அதுவும் நம்மளுடைய மொழியை புரிந்து கொள்கிறது. ஸோ இதுவும் ஒரு என்எல்பி அப்ளிகேஷன் என்றே கூறலாம். பெரிய அப்ளிகேஷன், மிகப்பெரிய அளவில் நாம் எடுத்துக்கொண்டுமேயானால் கூகுள் சர்ச், பல கோடி வலைப்பக்கங்களை எடுத்து வைத்து கொண்டு நாம் கொடுக்கும் வினாவிற்கு, குவெரி என்று சொல்வோம், நாம் கொடுக்கும் வினாவிற்கு அதற்கு தகுந்தவாறு மிக சில, ஒரு வினாடிக்கும் குறைவாக, மிக விரைவாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் நமக்கு வேண்டிய பக்கங்களை தருகிறது. அதுவும் ஒரு என்எல்பி அப்ளிகேஷன் ஆகும். டிரான்ஸ்லேஷன், மொழியாக்கம். ஒரு மொழி கொடுத்தோம் எனில் கூகுள் டிரான்ஸ்லேஷன் நாம் அனைவரும் செய்து பார்த்திருந்திருப்போம். அதுவும் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியை கணினியே அறிந்து புரிந்து அதை மாற்றுகிறது. ஸோ சாட்பாட்ஸ், ஸ்பீச் அசிஸ்டன்ஸ் என்று கூறுவோம். இது பல்வேறு நிறுவனங்கள் கொடுத்திருக்கும் சாட்பாட். சிரி, அலெக்சா, கோர்டானா, கூகுள் அசிஸ்டன்ட் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு போன்களில் பார்த்திருப்போம். இன்று இது என்எல்பி ரிசர்ச் எடுத்துக்கொண்டுமேயானால், ஆய்வுகளை எடுத்துக்கொண்டுமேயானால், இவ் ஆய்வுகள் மிக பிரசித்தி பெற்றவை. இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் என்பது நம் அருகில் இருக்கும் புகைப்படத்தில் பார்க்கலாம். நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் ரெட்ரிவல் என்றுதான் கூறுவோம் கூகுள் சர்ச்சை. நமக்கு வேண்டிய குவெரியிலிருந்து
பல வலைப்பக்கங்கள் நமக்கு தரப்படுகின்றன. அதிலிருந்து நாம் நமக்கு வேண்டிய செய்திகளை எடுத்துக்கொள்வது இன்ஃபர்மேஷன் ரெட்ரிவல், அதுதான் சர்ச் இன்ஜின். இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் என்பது நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை, அதாவது செய்தியை, குறிப்பிட்ட செய்தியை மட்டும் நாம் எடுத்து தருவது, அதுதான் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். எடுத்துக்காட்டிற்கு, டுடேஸ் டெம்பரேச்சர் இன் மலேசியா, நான் இதை தமிழில் கொடுக்க இயன்றேன் பட் என் பதில் கிடைக்கவில்லை. ஸோ டுடேஸ் டெம்பரேச்சர் இன் மலேசியா, ஸோ குறிப்பாக எனக்கு இந்த டெம்பரேச்சர், அதாவது வானிலை எனக்கு தெரிய வேண்டும், அது மட்டும் எனக்கு வேண்டும், எனக்கு வலைப்பக்கங்கள் தேவையில்லை அப்படி என்று இருக்கிற போது இதை நாம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் என்று கூறுவோம். டிஸ்கோர்ஸ் பார்சிங், என்னுடைய இன்றைய பிரசன்டேஷனில் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றியும் டிஸ்கோர்ஸ் பார்சிங் பற்றியும் தான் நான் பேச இருக்கிறேன். டிஸ்கோர்ஸ் பார்சிங் என்பது, திரு மலைக்கண்ணன் அவர்கள் நிறைய பேசினார்கள் மெஷின் லேர்னிங் சிமாண்டிக்ஸ் என்று, ஒரு மொழியை கணினிக்கு தெரியப்படுத்தும் பொழுது, புரிய வைக்கும் பொழுது அது பல லெவல்களில் புரிந்து கொள்கிறது. ஒரு வார்த்தையை அது புரிந்து கொள்ளலாம், இல்லை அந்த வார்த்தையின் இலக்கணத்தை பற்றி புரிந்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டிற்கு, இல்லை ஆப்பிள் என்றால் அந்த ஆப்பிள் என்றால் என்ன என்பது தெரிந்து கொள்ளலாம், இல்லை ஆப்பிள் என்பது பெயர்ச்சொல் என்பதை அறிந்து கொள்ளலாம், இல்லை ஆப்பிளுக்கு பல்வேறு அர்த்தங்கள் உள்ளன, கணினி சம்பந்தப்பட்ட ஆப்பிள், பழம் சம்பந்தப்பட்ட ஆப்பிள், இந்த அர்த்தங்களை பல்வேறு முகங்களையும் அது அறிந்து கொள்ளலாம். ஸோ சிமாண்டிக்ஸ் என்பது அதனுடைய அர்த்தத்தை அறிவது. டிஸ்கோர்ஸ் பார்சிங் என்பது ஒரு படி மேல். ஸோ ஒரு வார்த்தையை மட்டுமல்லாமல் ஒரு வாக்கியங்களுக்கும் பிற வாக்கியங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதையே இந்த டிஸ்கோர்ஸ் பார்சிங் என்பது அறியப்படுகிறது. எடுத்துக்கொண்டுமேயானால் சாட்பாட்ஸ் இவையெல்லாம் டயலாக் சிஸ்டம் என்று கூறுவோம். நாம் ஒருத்தரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு அவர்கள் பதில் அளிக்க வேண்டுமே எனில் நாம் முன்பு கூறிய கேள்வியை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும், அதனுடைய தொடர்புடைய பதிலை தான் நாம் கொடுக்க வேண்டும். ஸோ அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் என்று சொல்வோம். அந்த மாதிரியான ஒரு மூவி ரிவ்யூ எடுத்துக்கொண்டால், ஒரு மூவி ரிவ்யூ அல்லது ஒரு கதையை எடுத்துக்கொண்டால், பல வாக்கியங்களின் ரிலேஷன்ஸ் என்று கூறுவோம், சிமாண்டிக் ரிலேஷன்ஸை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் செய்து அப்படின்னா அது வந்து நம்ம டிஸ்கோர்ஸ் பார்சிங் என்று கூறுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டிஸ்கோர்ஸ் பார்சிங்ல நான் எப்படி வந்து தமிழ் இலக்கியத்தை வந்து கொண்டு வந்தேன் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு என்னோட பேச்சா இருக்க போகுது. என்னுடைய பிஹெச்டி ரிசர்ச் வந்து நான் நன்னூல்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணேன். அது நான் எப்படி பண்ணன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கு அடுத்து குறுந்தொகை எப்படி பண்ணன்றதையும் சொல்றேன். சூத்திரம், அதாவது நம்ம நன்னூல்ல வந்து எல்லா இலக்கண விதிகள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இலக்கண விதிகள் பத்தினதுதான் நன்னூல். அது எல்லாமே சூத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமா தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்காங்க. சூத்திரம் என்பது நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல தான் நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து நாங்க வந்து ஒரு தேடுபொறி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது வந்து 5 இந்திய மொழிகள்ல செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மத்திய அரசு ஃபண்ட் செய்யப்பட்ட ஒரு தேடுபொறி அது. அதுல தமிழுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அதுல இண்டெக்ஸிங் அப்படின்ற ஒரு பகுதியில நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இண்டெக்ஸிங் அப்படின்றது வந்து இப்ப கூகுள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கூகுள்ல வந்து பல கோடி வலைப்பக்கங்கள் இருக்குது. இப்ப நான் வந்து நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்னு நான் ஒரு குவெரி கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து சடுதியில எனக்கு வேண்டிய வலைப்பக்கங்கள் வரணும். அப்போ முன்னமே கூகுள் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, ராஜராஜ சோழன் பத்தின அனைத்து வலைப்பக்கங்களையும் அது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸிங் சொல்லுவோம். சோ ராஜராஜ சோழன் இந்தந்த பக்கத்துல எல்லாம் இருக்கு அப்படின்றத அது எடுத்து வச்சிருக்கணும். அந்த இண்டெக்ஸிங்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து பிஹெச்டியும் அதுலயே பண்ணலாம் அப்படின்னுட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கோர்ஸ் பார்சிங்ல தான் நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன். எப்படி வந்து ஒரு வாக்கியமோ இன்னொரு வாக்கியமோ தொடர்புல இருக்கு. நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸிங் பண்ணும்போது, நான் மலைக்கண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி சிமாண்டிக்ஸ், அதாவது ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா பலவேறு லெவல்ல நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கலாம், இல்ல அதோட மீனிங்கையும் சேர்த்து புரிஞ்சுக்கலாம், அதோட பொருட்சொல்ல மட்டும் புரிஞ்சுக்கலாம், இல்ல எதிர்ச்சொல்ல புரிஞ்சுக்கலாம், இல்ல அதோட தொடர்புடைய இன்னொரு சொல்ல புரிஞ்சுக்கலாம்.
அவங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பூரி அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். பூரினா நம்ம ஒரு உணவுன்னு நமக்கு தெரியும். ஆனா பூரி கிழங்கு பூரின்னு நம்ம அடிச்சோம் அப்படின்னா, இப்போ கூகுள் சர்ச்சில் நீங்க ட்ரை பண்ணிருந்திருக்கலாம், வேர்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு வேர்டு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வார்த்தை அதோட தொடர்புடைய வார்த்தை வரும். தாஜ்னு கொடுத்தா தாஜ்மஹால் வருது. அந்த மாதிரி வந்து பூரி கிழங்கு அந்த இப்போ பூரிக்கும் கிழங்குக்கும் ஆக்சுவலா டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. அது வந்து பூரியோட கிழங்கு வந்து பலமுறை நம்மளுடைய வலைத்தளங்கள்ல இடம்பெற்றிருக்கிறதுனால நமக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அந்த இண்டெக்ஸிங்லையும் கூட நான் வந்து ஒரு வார்த்தையை மட்டும் ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் எந்தெந்த வலைப்பக்கங்கள்ல இருக்குது அப்படின்னு என்னால வந்து இண்டெக்ஸ் பண்ண முடியும். இல்லை ராஜராஜ சோழன் அவரோட கோயில்கள் அதுக்கும் அந்த கோயிலுக்கும் அவருக்குமான தொடர்பு இதை நான் வந்து ஒரு கிராஃபிக்கலா விஷுவலைஸ் பண்ணலாம். ராஜராஜ சோழன் பெரிய கோயில், அந்த பெரிய கோயிலுக்கும் அவருக்கும் என்ன ஒரு சிமாண்டிக் ரிலேஷன் இருக்கு, இது ஒரு குட்டி கிராஃப். இந்த கிராஃபை நான் வந்து நான் இண்டெக்ஸ் பண்ணேன் அப்படின்னா வெறும் ராஜராஜ சோழன் மட்டும் பண்ணாம அது ஒரு ஒரு கிராஃபிக்கலா நான் இண்டெக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளோட தேடுபொறியில நம்ம கொடுக்குற வினாக்கள் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து நம்மளோட வினாக்களுக்கு பொருத்தமான வலைப்பக்கங்களை நம்ம கொடுக்கறதுக்கு உதவும். அதுதான் வந்து டிஸ்கோர்ஸ் பார்சிங்கோட பங்களிப்பு தேடுபொறியில. ஸோ நான் அதுல தான் நான் வந்து இண்டெக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் நன்னூலுக்கு வரேன். நான் எதுக்கு இந்த நன்னூல் வந்தோம் அப்படின்னு அப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது காப்பா அரவாணன் அவர்கள் வந்து நன்னூல் பத்தி நிறைய வந்து எங்களுக்கு வந்து ஒரு டாக் மாதிரி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து அவர் வந்து ஒரு நூலோட 10 குறைகள் நமக்கு தெரியும், அந்த சுருங்கச்சொல்லல் நூலோட 10 சுருங்கச்சொல்லல் 10 அழகு மணிக்கவும் 10 அழகு 10 குறைகள் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிடெக் தீசிஸோ இல்ல ஒரு எம்டெக் தீசிஸோ இல்ல ஒரு பிஹெச்டி தீசிஸ்கோ அந்த ஐடியாஸ வந்து இதுல எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு டாக் கொடுத்தாரு. அந்த சமயத்துலதான் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம ஏன் நன்னூல வந்து நம்மளோட ஆய்வுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆனா எனக்கு நன்னூல் பத்தி அவ்வளவா தெரியாது. நான் நன்னூல்ல வந்து எடுத்து பார்த்து கொண்டு இருக்கும் போது என்னோட டிஸ்கோர்ஸ் பார்சிங், அப்ப வந்து நான் டிஸ்கோர்ஸ் பார்சிங்ல பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு க்ளூ மாதிரி கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த சூத்திரம்ன்ற இது வந்து என்னோட கண்ணுல பட்டுச்சு. அப்போ இந்த செல்வகை எழுத்தில் பல்வகை பொருளை அப்படின்னு நான் பார்த்த உடனேயே எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, வந்து செல்வகை எழுத்தில் பல்வகை பொருளை இது வந்து ஒரு சிமாண்டிக்ஸ்க்கான ஒரு க்ளூவா நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு சில வார்த்தையிலேயே பல வகை பொருள் அது வந்து சிமாண்டிக்ஸ் தான் தரும். ஏன்னா ஒரு ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிளுக்கு என்னென்ன வந்து அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு கூடுறது சொல்றது சிமாண்டிக்ஸ். ஸோ இதுக்கும் நம்மளோட ஆய்வுக்கும் ஏன் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க கூடாது சம்மந்தப்படுத்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். என்னுடைய கைடு கிட்டையும் என்னோட பேராசிரியர் ரஞ்சனி பார்த்தசாரதி அவர்கள்ட்டையும் நான் இதை பத்தி சொன்னேன். அவங்களும் வந்து இதுல நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து எங்களுக்கு அப்போ வந்து எப்படி இதை வந்து இன்னும் டிஸ்கோர்ஸ் பார்சிங்கோட பண்றது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இப்ப இது சூத்திரமோட டெபினிஷனே என்னன்னா, சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்வனாடியர் செறித்திணைது விளக்கி திட்பநுட்பம் சிறந்தன சூத்திரம். அதாவது வந்து ஒரு இரு வார்த்தைகள்லேயே பல பொருட்களை வந்து அடக்கி சொல்றதுதான் வந்து சூத்திரம். அப்ப எங்களோட மேடம் ரஞ்சினி பார்த்த சாரதி மேடம் என்ன சொன்னாங்க, இது சிமாண்டிக்ஸ் மாதிரி நீ யோசிக்கிறதோட இதையே ஒரு இண்டெக்ஸிங் மாதிரி நீ யோசிக்க கூடாது. நம்ம நான் சொன்னேன் இல்லையா, இண்டெக்ஸிங் அதாவது வந்து தேடுபொறியோட கூகுள் சர்ச் அதோட இண்டெக்ஸிங்க்கு வந்து ஏன் நீ சூத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இண்டெக்ஸிங்ன்ற பார்வையில இதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து இதோட சூத்திரத்துக்கு ஒரு குணாதிசயங்கள் இருந்தது, அதை பத்தி நான் சொல்றேன். இதுதான் சூத்திரத்தோட குணாதிசயங்கள். அதாவது வந்து ஆற்றொழுக்கு அரிமா நோக்கு தவளை பாய்த்து பருந்தின் வீழ்வன சூத்திர நிலை. அதாவது இந்த சூத்திரங்களுக்கோட குணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆற்றொழுக்கு ஆற்றொழுக்கு அப்படின்னா ஒரு ரிவர் ஃப்ளோ ஆங்கிலத்துல சொல்லணும்னா, ஆறு வந்து எப்பயுமே ஒரு திசையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். அரிமா நோக்கு ஒரு சிங்கம் வந்து முன்ன பின்ன பார்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. தவளை பாய்த்து அப்படின்னா தவளை வந்து ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நகரும் பாயும். அதே மாதிரி பருந்தின் வீழ்வு, பருந்து எப்படி வந்து வீழும் அப்படி பருந்து வந்து உயர பறந்து கொண்டிருக்கும். அது ஒரு ஒரு இரையை பார்த்ததெனில் மேலிருந்து சட்டென கீழே வந்து அந்த இரையை பிடித்து கொண்டு திரும்பியும் மேலே பறக்கும். இந்த குணங்கள்லாம் வந்து சூத்திரத்துக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி இருந்தது நன்னூல்ல.
அப்போ வந்து இது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்ச போது எங்களோட டிஸ்கோர்ஸ் பார்சிங்கோட இதுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுச்சு. நான் முன்னமே சொன்ன மாதிரி டிஸ்கோர்ஸ் பார்சிங்னா என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியமும் இன்னொரு வாக்கியத்துக்கும் என்ன வந்து சிமாண்டிக்கல் ரிலேஷன் இருக்கு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அவன் நன்றாக படித்தான், அவன் தேர்வில் வெற்றி பெற்றான். இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் என்ன வந்து சிமாண்டிக் ரிலேஷன் நம்ம போடலாம் அப்படின்னா, அவன் நன்றாக படித்ததனால் தேர்வில் வெற்றி பெற்றான். அதாவது வந்து ரீசன் ரீசன் தான் வந்து இது. ஸோ இந்த நம்ம இந்த நான் முன்னமே சொன்ன மாதிரி இண்டெக்ஸிங்கிறது ஒரு தனி வார்த்தையாகவும் நம்ம இண்டெக்ஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு ரெண்டு பைகிராம்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, ராஜராஜன் அப்படின்னு நம்ம இண்டெக்ஸ் பண்ணலாம், இல்லை ராஜராஜ சோழன் இண்டெக்ஸ் பண்ணலாம், பெரிய கோயில்னு இண்டெக்ஸ் பண்ணலாம், இல்லை தஞ்சை பெரிய கோயில் இண்டெக்ஸ் பண்ணலாம், இல்லை ராஜராஜ சோழனுக்கும் பெரிய கோயிலுக்கும் இருக்கிற தொடர்பையும் சேர்த்து இண்டெக்ஸ் பண்ணலாம். ஒரு கிராஃபிக்கலாக சப்கிராஃப்ன்னு சொல்லுவோம், ஒரு சின்ன கிராஃப் அந்த வந்து அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற போது யோசிச்சோம். ஆனா இந்த குணாதிசயத்துக்கும் சூத்திரத்தோட குணாதிசயத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி யோசிச்ச போதுதான் எங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. இப்போ டிஸ்கோர்ஸ் பார்சிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து எனக்கு ஒரு 6 வாக்கியங்கள் இருக்கு. ஸோ டிஸ்கோர்ஸ் பார்சிங் என்ன பண்ணணும்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி டிஸ்கோர்ஸ் பார்சிங் ஒரு கிராஃப் மாதிரி கொடுக்கும். அந்த கனெக்டட் அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கறது வந்து சிமாண்டிக்கல் ரிலேஷன்ஸ். இது டிஸ்கோர்ஸ் ரெட்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் தியரின்னு நீங்கள் தேடி பார்க்கலாம். டிஸ்கோர்ஸ் பார்சிங்க்கு நிறையவே தியரிகள் இருக்கிறது. அதில் வந்து நாங்கள் டிஸ்கோர்ஸ் பார்சிங்கன்றத வந்து யூஸ் ரெட்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் தியரின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். சங்கதிகள் அதையும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த முன்ன பார்த்த இந்த 6 சென்டென்ஸுக்கும் இந்த 6 வாக்கியங்களுக்கும் எப்படி வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றது வந்து இலாபரேஷன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இலாபரேட் பண்ணுது அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த மாதிரி ரெட்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் தியரியும் சரி சங்கதிகளும் சரி நிறைய வந்து சிமாண்டிக்கல் ரிலேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இதுல வந்து சூத்திரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அது ஒரு பக்கம் வச்சிருந்தோம். இது இப்படி இப்படி வந்து நாங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு ஆற்றொழுக்கு அப்படின்றது வந்து ஒரே திசையில நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதான் அரிமா நோக்குன்றது ரெண்டாவது படம். அதாவது முன்ன பின்ன பார்க்கும் அரிமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து ஒரு வாக்கியம், இது வந்து சூத்ரா ஏ சூத்ரா பி சூத்ரா சின்றதை வந்து நீங்க வந்து ஒரு வாக்கியமா நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க மனதில் கொள்ளலாம். ஒரு சூத்திரம் முன்னா இருக்கிற ஒரு வாக்கியத்தோட ஒரு வாக்கியம் முன்ன இருக்கிற வாக்கியத்தோடையும் தொடர்பில் இருக்கலாம், இணைந்து இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பின்னையும் ஒரு வாக்கியத்தோட நம்ம வந்து கனெக்ட் ஆயிருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து அவன் படித்தான், தேர்வில் வெற்றி பெற்றான், பின்பு ஒரு பெரிய வேலையில் அமர்ந்தான். இப்போ 3 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 3 சென்டென்ஸுக்கும் ஒரு சிமாண்டிக்கல் ரிலேஷன் போட்டுக்கலாம். எப்படி வேணாம், நடுவில் இருக்கிற சென்டென்ஸ் வந்து முன்ன இருக்கிற சென்டென்ஸோட ஒரு ரிலேஷன்ல இருக்கும், நடுவில் இருக்கிற சென்டென்ஸ் அடுத்து வர ஒரு ரிலேஷன்ல இருக்கும். அதை வந்து நம்ம அரிமா நோக்கா பார்க்கலாம். ஃப்ராக் ஜம்ப், அதாவது வந்து தவளை பாய்த்து, 3வது படம் வந்து தவளை பாய்த்து வந்து ஒரு தவளை வந்து ஒரு கொஞ்சம் சிறிது இடைவெளி விட்டு உடனே தாவும். அப்போ வந்து எனக்கு வந்து 3 வாக்கியங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த முதல் வாக்கியம் வந்து 2வது வாக்கியத்தோட தொடர்பு இல்லாமல் கூட இருக்கலாம், எனக்கு சிமாண்டிக்கல் ரிலேஷன் வராமல் இருக்கலாம். ஏன்னா டைரெக்டாக வந்து 3வது வாக்கியத்தோட எனக்கு சிமாண்டிக்கல் ரிலேஷன் இருக்கலாம் அது. ஸோ நான் அந்த மாதிரி வந்து நான் வந்து என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஈகிள்ஸ் ஃப்ளைட், அதாவது வந்து பருந்தின் வீழ்வு. நான் முன்னா சொன்ன மாதிரி பருந்து எப்படி பறக்கும்னா ரொம்ப உயர பறந்துகிட்டு இருக்கும், இரைய பார்த்தோன்னா சட்டனா வந்து நம்ம தரையில வந்து அந்த பருந்து எடுத்து அந்த இரையை எடுத்துக்கிட்டு திருப்பியும் அது பறந்துகிட்டு இருந்த அதே டைரக்ஷன்ல பறக்கும். அதோட க்ளூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு வாக்கியம் மிக தொலைவில் இருக்கிற ஒரு வாக்கியத்தை ஃபார் இன்ஸ்ட் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 10 வாக்கியம் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் வாக்கியம் 5வது வாக்கியத்தோட தொடர்பில் இருக்கலாம், ஏதாவது ஒரு சிமாண்டிக்கல் ரிலேஷன்ல இருக்கலாம், நடுவில் இருக்கிறதோட அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். நமக்கு இந்த மாதிரியான சினாரியோஸ் எங்க வரும் அப்படின்னா, நமக்கு கதைகள் அந்த மாதிரியான இதில் தான் வரும். மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த எஸ்ஏ டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதுல வந்து நமக்கு வந்து ஆற்றொழுக்கு மாதிரியான குணாதிசயம் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதாவது ஒரே நம்ம விக்கிபீடியா டெக்ஸ்ட் அதிலெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு எஸ்ஏ அதாவது ஒரு கட்டுரை வடிவில் இருக்கிறது வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் நமக்கு மீனிங் இருக்கும், முன்ன பின்ன அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனா நம்ம வந்து ஒரு டயலாக்ஸையோ இல்ல ஒரு கதையையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்ன பின்ன ரிலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு பருந்தின் வீழ்வு, அதாவது வந்து அது அந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாக்கியம் ஏ வந்து வாக்கியம் சியோட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது பறந்துகிட்டு இருந்த அதே டைரக்ஷன்ல வந்து பறக்கும். இந்த ஈகிள்ஸ் ஃப்ளைட்டு நம்ம அதாவது பருந்தின் வீழ்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது நம்மளோட தவளை பாய்த்தும் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆற்றொழுக்கோட குணாதிசயமும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ளூஸ் எல்லாம் நாங்கள் வந்து அக்ரிகேட் பண்ணி இதை வந்து ஒரு இண்டெக்ஸிங், இந்த சூத்திரத்தை வந்து
இந்த டிஸ்கோர்ஸ் பார்ஸ்ட்ரி நாங்கள் ஆல்ரெடி ரெட்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் தியரி பிளஸ் வந்து மன்னிக்கணும் சங்கதிகள் வச்சு இந்த கிராஃபை வந்து நாங்கள் வந்து டூரிசம்க்கு அப்போ வந்து தமிழ் டூரிசம்க்கு நாங்கள் வந்து தேடுபொறி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து யூஎன்எல்னு இன்னொரு ஒரு சிமாண்டிக் ஃப்ரேமையும் நாங்கள் இது பண்ணோம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இன்னும் யூனிவர்சல் நெட்ஒர்க்கிங் லாங்குவேஜ்னு, அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு சிமாண்டிக் ஃப்ரேம் ஒர்க் தான். கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு சிமாண்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கு, அதில் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அது வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து எங்களோட மத்திய அரசுக்கான அந்த ப்ராஜெக்டில் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு மேலே அந்த ஒரு கிராஃபிக்கல் டூரிசம் வலைத்தளங்கள், தமிழ் டூரிசம் வலைத்தளங்கள், அதுக்கு மேல வந்து யுஎன்எல் ஃப்ரேம் ஒர்க், அந்த ஃப்ரேம் ஒர்க்கு மேல யுஎன்எல் வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் தான் அது வந்து சிமாண்டிக்கல் ரிலேஷன் கொடுக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு மேல நாங்கள் வந்து இந்த ரெட்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் தியரி சங்கதியோட சிமாண்டிக்கல் ரிலேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து அது வந்து நாலு அடுக்காக நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்தை நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த சூத்ராசை வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து இது ஒரு டைரக்டட் கிராஃப், டைரக்டட் கிராஃப்ன்றது வந்து அதுல இருந்து நம்ம வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணி இப்ப ஒரே டைரக்ஷன்ல கொடுக்குற இதை வந்து சென்டென்சஸ வந்து சப் கிராஃப்ஸ வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுல வந்து நம்ம ஆற்றொழுக்கு அந்த அப்ளை பண்ணோம்னா அந்த கிராஃப்ஸ தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதே வந்து தவளை பாய்த்து ஒரு சென்டென்ஸ் ஒன்னுக்கும் சென்டென்ஸ் த்ரீக்கும் இருக்கு அந்த மாதிரியான தவளை பாய்த்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம தனியாக வந்து ஒரு எடுத்து வச்சுக்கலாம். அதுல இருந்து நாங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸிங் மாதிரி, அதாவது வந்து இதில் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு வலைத்தளம், வலைத்தளங்கள், அதுக்கு மேலே ஒரு கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு மேலே ஒரு சப் கிராஃப், குட்டி கிராஃப், இண்டெக்ஸிங், அந்த இண்டெக்ஸர் தான் வந்து நாங்கள் சூத்ராவாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். உங்களுக்கு சொல்லணும்னா இப்படி தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு சூத்ரா வந்து பல இந்த நடுவில் இருக்கிற அந்த சிடி ஆஃப் டாக்குமெண்ட் D1 அப்படின்னு சொல்றது வந்து அந்த அந்த கிராஃபிக்கல் ஃப்ரேம் ஒர்க், அது வந்து பல வலைத்தளங்களுக்கு அது வந்து லிங்க் கொடுத்துட்டு இருக்கும். இது வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி கூகுளோட ஒரு இண்டெக்ஸிங் மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு இண்டெக்ஸிங், ஒரு குட்டி கிராஃப், அந்த குட்டி கிராஃப் எந்தெந்த வலைத்தளத்தெல்லாம் வந்து பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு சர்ச் இன்ஜின் தேடுபொறிக்கான ஒரு இண்டெக்ஸரா நாங்கள் யூஸ் பண்ணோம். இது வந்து இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் சிஸ்டம், அது நான் அதாவது நான் சொன்ன மாதிரி தேடுபொறி, க்வெஸ்சன் ஆன்சரிங் சிஸ்டம், அது நம்ம இப்போ சாட்பாட்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டோம்னா, ஒரு வினா கேட்டோம்னா அது ஒரு விடை கொடுக்குது. இல்லை சம்மரி ஜெனரேஷன், அதாவது ஒரு பெரிய ஆவணம் எடுத்துக்கிட்டோம்னா அது சுருங்க சொல்றதுக்கும் இந்த சூத்ரா வந்து இண்டெக்ஸரா மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை, சம்மரி ஜெனரேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வை முன்மொழிந்தோம். அது வந்து ஒர்க் அவுட்டும் ஆச்சு. நாங்கள் வந்து அதை வந்து இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவலுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கு 1000 தமிழ் லாங்குவேஜ் டூரிசம் டாக்குமெண்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த சூத்திரத்தோட குணத்தை வச்சு நாங்கள் பண்ணதுனால ரெட்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் தியரி மட்டுமே வச்சு பண்ணப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் சிஸ்டத்தை விட இது வந்து எங்களுக்கு ஒரு அதிக எஃபிஷியன்சி கொடுத்ததுன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதை நாங்கள் வந்து பப்ளிஷும் பண்ண முடிஞ்சது நல்ல ஒரு ஜர்னல்ல, ஜர்னல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்றது. ஒரு சம்மரி ஜெனரேஷன் மெக்கானிசமாகவும் இதை ட்ரை பண்ணோம். ஒன்று வந்து தேடுபொறிக்கு இண்டெக்ஸராக ட்ரை பண்ணோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் வந்து சம்மரி, ஏன்னா வந்து சூத்ராயினி சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் மாதிரி தானே வருது, அதை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு சம்மரியாக யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நாங்கள் யோசிச்சு பார்த்தோம். அதுவும் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மல்டி டாக்குமெண்ட் சம்மரி அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம், பல ஆவணங்கள் கொடுத்து அதை வந்து ஒரு சிறு தொகுப்பாக வந்து நம்ம வந்து சுருக்கம் அந்த மாதிரி வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுவும் வந்து எங்களுக்கு ஒர்க் ஆச்சு. அகெயின் அது வந்து டூரிசம் டொமைன் டாக்குமெண்ட்ஸுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம், அதுவும் எங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுத்துச்சு. இப்படி தான் அதை வந்து குவெரி பேஸ்டு சம்மரி ஜெனரேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்ம அதை நம்ம கொடுத்தோம், குவெரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி சூத்ரா வந்து ஒரு இண்டெக்ஸராக தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். குவெரி கொடுத்தோம், பல டாக்குமெண்ட்ல இருந்து எனக்கு வந்து சம்மரியாக வந்து எனக்கு வரணும். தமிழ்நாட்டின் கோவில் அப்படின்னு ஒரு குவெரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த IOF ஸ்டேட் அதெல்லாம் வந்து குழம்பிக்க தேவையில்லை, அது வந்து யுஎன்எல் ஃப்ரேம் ஒர்க்கோட சிமாண்டிக் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நடுவில் இருக்கிறது, அதுல இருந்து எனக்கு வந்து சம்மரி வந்து கிடைச்சது. ஸோ அதுவும் எங்களுக்கு வந்து வெறும் RST பேஸ்டு சம்மரியை வச்சு நாங்கள் வந்து இந்த சூத்ரா பேஸ்ட் அப்ரோச் வந்து எங்களுக்கு இன்னுமே வந்து எங்களோட ஆய்வோட முன்மொழிவு என்னவா இருந்தது அப்படின்னா வந்து இன்னுமே சிமாண்டிக்கலி க்ளோசர் டாக்குமெண்ட்ஸை வந்து ஆவணங்களை வந்து எங்களால் ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு முன்மொழிவு தான் நாங்கள் செய்திருந்தோம். அது வந்து நாங்கள் எங்களால் பப்ளிஷும் பண்ண முடிஞ்சது.
இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சூத்ரா பேஸ்டு சம்மரி. இது ஆக்சுவலாக நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தபோது எடுத்த ஆக்சுவல் அவுட்புட். இது 2001 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்றவர் அப்படின்ற ஒரு குவெரி கொடுத்து பார்த்தோம். அதுக்கு வந்து இந்த சம்மரி வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஸோ வந்து இது வரைக்கும் நான் சொன்னது வந்து சூத்திரம் அப்படின்றத வந்து எப்படி அது நன்னூல்ல இருக்கிற ஒரு சூத்திரத்தோட எப்படி வந்து டிஸ்கோர்ஸ் பார்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு லிங்க் பண்ணோம் அப்படின்றது தான் என்னோட பிஹெச்டி ஆய்வா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சுட்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து திருப்பியும் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அப்போ வந்து எனக்கு வந்து அப்போ எனக்கு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இல்லை. ஸோ நான் தனிப்பட்ட முறையில ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல எனக்கு குறுந்தொகையில நம்ம ஏதாவது பண்ணா என்ன, குறுந்தொகை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது, பட் நம்ம பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்ச சமயத்துலதான் எனக்கு வந்து வலைதளத்துல வைதேகி அப்படின்றவங்க வந்து நீங்க தேடி பார்க்கலாம். சங்கம் லிட்ரேச்சர் பை வைதேகி நீங்க டைப் அடிச்சிருந்தீங்கன்னா கூகுள்ல பண்ணீங்கன்னா அவங்களோட ஒரு வலைதளம் வரும். அருமையான வலைதளம். இந்த சமயத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அத்தனை அகநானூறு புறநானூறு பாடல்களையும் அவங்க வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அது மட்டும் இல்லாம அதோட ஒவ்வொரு பாடலுக்கும் அவங்க வந்து உரை எழுதி அந்த உரை மட்டும் இல்லாம ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதோட தமிழ் நார்மல் தமிழ் அர்த்தம் என்ன, அது கூட இல்லாம ஒரு இங்கிலீஷ் அர்த்தம் என்ன, பைலிங்குவல்னு சொல்ற அந்த பைலிங்குவல் மேப்பிங்ஸையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அருமையான ஒரு செயல்பாடு அது. அது நீங்க எல்லாரும் பார்க்கலாம். அந்த அதை வந்து அது வந்து எனக்கு கண்ணில் தென்பட்டுச்சு. அது வந்து எனக்கு ஏன் இதுல இருந்து நம்ம ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்ற போது யோசிச்சப்பதான் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன், நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்எல்பியில ஒரு துறை. அதுல நான் முன்னமே சொன்னேன் இன்ஃபர்மேஷன் நம்ம பண்ற இந்த கூகுள் சர்ச் வந்து இன்ஃபர்மேஷன் ரெட்ரிவல். நான் ஒரு குவெரி கொடுப்பேன், அதுக்கு நான் கூகுள் சர்ச் வந்து நிறைய ஆவணங்களை நமக்கு கொடுக்கும், அதுல இருந்து எனக்கான விஷயத்தை நான் தேடி கண்டுபிடிச்சிக்கணும், அது ரெட்ரிவல். இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது வந்து நம்ம அந்த டெம்பரேச்சர் பார்த்தோம் இல்லையா, லைக் இந்த டுடேஸ் டெம்பரேச்சர் இன் மலேசியான்னு சொன்னோம்னா எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் வேணும், அதுதான் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதை வந்து மன்னிக்கணும், அதை வந்து ஏன் நம்ம குறுந்தொகைக்கு பண்ணக்கூடாதுன்ற போது யோசிச்சப்பதான் வைதேகி அவர்களுடைய எனக்கு வலைதளம் கிடைச்சிது. அதுல ஆல்ரெடி எனக்கு வந்து யுஎன்எல் நான் சொன்ன மாதிரி யூனிவர்சல் நெட்ஒர்க்கிங் லாங்குவேஜோட நாலேஜ் பேஸ் எனக்கு வந்து நாங்கள் இது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல யூஸ் பண்ண அந்த டிக்ஷனரி யுஎன்எல் டிக்ஷனரி என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க யூஸ் பண்ண மார்பாலஜிக்கல் அனலைசரும் இருந்துச்சு. இதுதான் என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம். இதை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும்னு யோசிப்போம், வைதேகியோட வலைதளம் கிடைச்சது. அப்ப எனக்கு வந்து குறுந்தொகை அவங்க பாடல்கள்லாம் நான் பார்த்த போது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம வந்து குறுந்தொகையில வந்து நம்மளுடைய சங்க காலத்துல நம்மளோட அவங்களோட அந்த ஐந்து லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முல்லை நெய்தல் பாலை அந்த அது அக்குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை பத்தின நிறைய விஷயங்கள் அதுல வந்து அவங்களோட இதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதில் நிறைய இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதுனால நாம ஏன் ஒரு சில இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது, அப்படி முயற்சி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் நிறைய வந்து பூக்களோட பேர் எனக்கு தென்பட்டுக்கிட்டே இருந்தது வைதேகி அவங்களோட வலைத்தளத்தில் பூக்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபோனா அப்படின்றது வந்து அனிமல் பேர்ட் ஃபிஷ், அவங்க என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாங்க, என்ன மாதிரியான வெசல்ஸ் பாத்திரங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வாட்டர் பாடிஸ் ரிவர் அந்த மாதிரியான வந்து ஆறுகள் என்னென்ன மாதிரியான ஆறுகள் பத்தி அதுல பேசப்பட்டிருக்கு, அதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து என்ன நானே சிம்பிளா ஒரு ஜாவால கோட் பண்ணி நான் ட்ரை பண்றேன் பண்ணேன் இந்த ஃபீச்சர். இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்றது வந்து ஜஸ்ட் அனிமல்ஸ்னு இருந்ததுன்னா அவங்களோட வெப்பேஜஸ் அவங்க வெப்பேஜை வந்து ஸ்கிரேப் பண்ணி அதுல இருந்து நாங்க வந்து இதுல இந்த UNLKB ஃபீச்சர்ஸ் நான் சொல்றது வந்து யூனிவர்சல் நெட்ஒர்க்கிங் லாங்குவேஜ், அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கு, அதோட வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். அதாவது ஐஓ ஃபுட் அப்படின்னா வந்து என்ன இட்லி தோசை எல்லாமே ஐஓ ஃபுட்ல வந்துடும். ஸோ அந்த மாதிரியான அது ஒரு சிமாண்டிக் ரெப்ரஸன்டேஷன். அது இந்த ஃபீச்சர்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து எனக்கு கிடைச்சிது. அதில் 400 பாடலை நான் ஒரு 200 பாடல்களுக்கு மட்டும்தான் என்னால் பண்ண முடிஞ்சது.
ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்ததுல இதுவும். அது போக வந்து அந்த சமயத்துல தான் சகா அப்படின்ற ஒரு மூவில வந்து ஒரு யாயும் யாயும் அந்த குறுந்தொகையோட லைன்ஸ் வந்து பாட்டா வந்திருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாமையே வந்து இந்த நமக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த குறுந்தொகையில யூஸ் பண்ணியிருக்கிற அழகிய வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து அதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போதானே வந்து பைக்ராம்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. பைக்ராம் அப்படின்னா வந்து ரெண்டு வார்த்தைகள் தொடர்ந்து வர்றது பைக்ராம். லைக் தஞ்சை பெரிய கோயில் இது ட்ரைகிராம், தஞ்சை பெரிய அப்படின்னா பைக்ராம். ஸோ இந்த மாதிரி யூனிகிராம்ன்றது ஒரு வார்த்தையை மட்டுமே குறிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்தா என்ன, அதாவது ஒரு ஒரு வார்த்தையும் எடுத்து பார்த்தா என்ன, அதில் வந்து நவுன் யூனிகிராம், வேர்ப் யூனிகிராம், அட்ஜெக்டிவ் நவுன். அட்ஜெக்டிவ் நவுன் எப்பயுமே அட்ஜெக்டிவ் நவுனும் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். அழகிய பெண், அழகிய புத்தகம், அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அட்வர்ப் அண்ட் வேர்ப், ஏன்னா வேகமாக ஓடினால், அந்த மாதிரி வந்து இந்த பேர்ஸ் எடுத்து பார்த்தா, பைக்ராம் பேர்ஸை வந்து எடுத்து பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைச்சது. அவ்வளோ அட்வர்ப் வேர்ப் எனக்கு கிடைக்கல. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது வந்து நவுனா வேர்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களோட அண்ணா யூனிவர்சிட்டியோட மார்ஃபாலஜிக்கல் அனலைசர் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து இந்த ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி எங்களோட சூத்ரா அப்புறம் அதோட தேடுபொறியை வந்து ஜேர்னல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரெட்ரிவல் சர்ச்சில் பப்ளிஷ் பண்ணோம். இந்த என்னோட குறுந்தொகை இந்த ஆய்வை வந்து ஸ்பிரிங்கர் பப்ளிஷர் சாதனான்ற ஜேர்னலில் பண்ணிகிட்ருக்கோம். அது போக இப்போ வந்து முல்லைப்பாட்டு, அதில் வந்து நிறைய ஓமைகள் வைதேகி அவர்களோட வலைத்தளத்தில் மூலமாக தான் அதில் ஓமைகள்லாம் என்னென்ன எடுக்க முடியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது போக திருக்குறள், அந்த டிஸ்கோர்ஸ் பார்சிங்கில் நாங்கள் திருக்குறள் திருக்குறளுக்கும் நாங்கள் டிஸ்கோர்ஸ் பார்சர் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் இலக்கியத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எங்களுக்கு தெரிஞ்ச வரையில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. ஏதாவது கேள்வி இருப்பின் நம் கேட்கலாம். முனைவர் சுப்ரலிதா அவர்களுக்கு நன்றி. கேள்விகள் பார்த்தீங்கன்னா கேள்விகள் எதுவும் நம்மளுடைய யாரும் பகிரல, ஆனா உங்களுக்கு நன்றி, நிறைய பேர் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நல்லதொரு படைப்பினை வழங்கி சென்ற முனைவர் சுப்ரலிதா அவர்களுக்கு மீண்டும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து நமது மாநாட்டின் அடுத்த அமர்வு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கும். இதுவரை நடைபெற்ற அமர்வுகளை நீங்கள் மீண்டும் ஓம் தமிழ் வலையொலியில் காணலாம். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க ஓம் தமிழ் வலையொலியில் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த அமர்வு இன்னும் சில நிமிடங்களில் இதே இணைப்பில் மீண்டும் இணையுங்கள். நன்றி.